ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்து கேட்கல ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வெளிப்பட அமைக்கும் எங்களுக்கு மாமாந்திர டிஎட்ஸ்ல சமயத்து வெளியில் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, நகராட்சி எக்ஸாமான ஆன்சர் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த ஆன்சருக்கு வந்த பிறகு ஸோ என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத வெளியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்துச்சுல ஜூன் 30 எக்ஸாம் எழுதுறீங்களா, அதுக்கான கட் ஆஃப் என்ன மாதிரி இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் நான் எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். ஓகேவா, தெரிஞ்சவங்க நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேம் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஏஐ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்காக நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம யூடியூப்லேயே போடுவோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, வீடியோக்குள்ள போயிடலாம். சேம் டைம் டிஎன்பிசி ஏஐக்கு ஓகேவா, நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேக் எல்லாமே ரெடியாக இருக்குது. சரிங்களா, சிலபஸில் இருக்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்மகிட்ட கிளாஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கடைப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோம். ஓகேவா, அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இதை நான் முதல் முதலே சொல்லிக்கிறேன். என்னன்னா, மொத்தமாக டெக்னிக்கல் 200 கொஸ்டின் எழுதிருப்பீங்க, ஜிஎஸ் மேக்ஸ் வச்சு ஒரு 100 கொஸ்டின் எழுதிருப்பீங்க. மொத்தமாக 300 கொஸ்டினுக்கு தான் கட் ஆஃப். தமிழ் ஒரு 100 கொஸ்டின் எழுதணுமே சார், அது எலிஜிபிலிட்டி தான், அதை விட்டுருங்க. 300க்கு தான் கட் ஆஃப். ஓகேவா, இப்போ இந்த 300க்கு என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்கும், ஏன்னா ஆன்சர் கீ வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமை கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா இது நார்மலாக நடக்கிறதா, எப்பவுமே நம்ம இன்ஸ்டியூட்லாம் போடுற ஆன்சர் கீயை பார்த்துட்டு ஆஃப்டர் ஆன்சர் கீ பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு 5-10 கொஸ்டின் குறையும். அப்படி தான் இருக்கும், சில பேருக்கு அதிகமாகும், ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்குறப்ப இங்கே 5-10 கொஸ்டின் குறையும். ஓகேவா, சேம் டைம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கு, புரியுதா, எக்ஸாம் எழுத ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அட்டம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம். எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நான் என்ன கட் ஆஃப் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 190 கொஸ்டினுக்கு மேல இருந்தா நீங்க சேஃப். நான் 300க்கு சொல்றேன், என்ன சார் டெக்னிக்கல் மட்டுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க, டெக்னிக்கலும் ஜிஎஸும் சேர்த்து சொல்றேன். அந்த 300க்கு 190 கொஸ்டின்ஸ்க்கு மேல, திரும்ப சொல்றேன், இது கொஸ்டின், 300 கொஸ்டினுக்கு நான் சொல்றேன், 190 கொஸ்டினுக்கு மேல இருந்தா சேஃப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதையும் நான் எதன் அடிப்படையில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜிஎஸ்ல ஒரு 70, டெக்னிக்கல்ல ஒரு 120, கூட்டினீங்கன்னா ஒரு 190, ஒரு 190+ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, 190+ இருந்தா சேஃப், அதனால கட் ஆஃப் ஒரு 180-190க்குள்ள வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஜினியரிங்க்கு சிவிலு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல் மூணு பேருக்கு காமனாக தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, இப்போ ஆன்சருக்கு பார்த்த பிறகு எல்லாருக்குமே ஒரு 5-10 கேள்விகள் குறைகிறது, அப்போ கண்டிப்பாக கட் ஆஃபும் குறையும். அப்போ ஆல்ரெடி நம்ம 180-190 சொல்லியிருந்தோம். இப்போ ஆன்சருக்கு வந்த பிறகு நம்மளோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னா 170-180. அப்போ 180க்கு மேலே நீங்கள் இழுத்துட்டீங்க, இப்போ உங்களோட ஆன்சருக்கு பார்த்து இருக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக டான்ஸ் வேணா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா கட் ஆஃப் 170-180க்குள்ள அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 180க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூ போகலாம், இன்டர்வியூக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். புரியுதுங்களா, ஸோ இதான் நிலவரம். நான் சொல்லியிருக்கிறது இன்ஜினியரிங். ஓகே, சேம் டைம் இன்டர்வியூ என்ன மாதிரி இருக்கும், என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, அது என்ன ரோல் ப்ளே பண்ணுங்கிறதுலாம் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். அந்த வீடியோஸும் போய் பாருங்க, நம்ம சேனலாக தான் இருக்குது. ஓகேவா, இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்கிறதுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பார்த்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம் பொறுத்தவரை ஜூன் 30 நான் சொல்லிட்டு இருக்கேன், 170-180க்குள்ளே கட் ஆஃப் இருக்கலாம். ஆன்சருக்கு வந்த பிறகு நான் சொல்கிறேன், 180க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சேஃப். ஓகே, இதை நம்ம சொல்லியிருக்கோம். சேம் டைம் ஏஐக்கு கிளாஸ் போயிருக்கு நம்ம அகாடமியில், ஜாயின் பண்ணுறவங்க 7708197281 இந்த பக்கம் அனைவரும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.